ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வருமானு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் பண்ணுவோம், சில டைம் வந்து பைப்லைன்ஸுக்கு பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து வெளியே அட்மாஸ்பியருக்கில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். ஒருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, நம்மளுடைய ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து குறையும் போது ப்ரெஷர் ட்ராப் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏரியா இந்தியா இல்லைன்னா கல்ஃபு, இந்த ரெண்டு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அங்கே வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர், இந்த ஆம்பியன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதோ அதை விட உங்களுக்கு வந்து வாட்டருடைய டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே வந்து ட்ராப் ஆகாது, ஓகேங்களா? என்ன ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஏற்றுறீங்கன்னா, ஏற்றிட்டு அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவீங்க. ப்ரெஷரைஸ் பண்ணும்போது என்னாகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகே? இது வந்து கான்செப்ட்டு. இந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏறும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் ஏறும், ஓகேங்களா? இதை வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஹோல்டு பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து ஒரு 20 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணதாக இருந்தாச்சுன்னா அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருவோம். ஆனால் இந்த சிஸ்டம், அதாவது எந்த ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு வந்து ஃபின்ஃபேன் கூலராக இருக்கலாம், ஒரு எக்ஸ்சேஞ்சராக இருக்கலாம், இல்லை ஒரு பைப்லைனாக இருக்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏற்றுனதுக்கப்புறம் இது வந்து வெளியே சரௌண்டிங்கில் இருக்கும்போது அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா, அதாவது ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கேஜில் வேரியேஷன்ஸ் வந்து காமிக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஏறாது, கொஞ்சம் தான், ஒரு மேக்ஸிமம் 1 or 2 கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா, எங்களுடைய ஒரு ஃபின்ஃபேன் வந்து ஹைட்ரோடஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ராப்பராக வெண்டிங் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி இதை ப்ரெஷரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நைட் மத்தியானம் வந்து ஒரு 1:30-2 மணி ஆகிடுச்சு. அப்போ வந்து 2 மணிக்கு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்டு பண்ணோம். ஹோல்டு பண்ணி வைக்கும்போது கியூசி வந்து வர்றதுக்கு வந்து 1/2 hour வந்து ஹோல்டிங் பண்ணணும். அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அதை ஹோல்டிலே வச்சுருந்தோம். ஹோல்டிலே வைக்கும்போது என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த டைமில் வந்து சம்மர் டைமு, ஒரு நல்ல டெம்பரேச்சர், இப்போது டெம்பரேச்சர் வந்து நல்லா அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து அதோடைய ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக ஆரம்பித்தோடனே நாங்கள் வந்து கியூசிட்ட வந்து கேட்டோம். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க, இது மாதிரி ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து இதில் பில்டப் ஆகும், அதனால் வந்து பிரச்சனை இல்லை சொல்லிவிட்டு ட்ரெயினை வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம வெண்டை வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக எதெல்லாம் வைக்கணுமோ அத்தனை கேஜி ப்ரெஷரில் வந்து நாங்கள் வந்து ஹோல்டப் பண்ணி 1/2 hour ஹோல்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா லீக் எதுவுமே இல்லை, எங்களுடைய ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இது நம்முடைய வியூவர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகுமா வித்தவுட் லீக்லன்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வந்துச்சு, அதான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷரைஸ் தான் பண்ணுவோமே, ப்ரெஷரைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ப்ரெஷர் ட்ராப் வந்து ஆகாது. ஒருவேளை சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் எதுவுமே இல்லாத பட்சத்தில், உங்களுடைய ஃபிட்டிங்ஸில் எதுலையாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஒரு வேளை ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம்,
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.